Hi viewers, welcome to Jannu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புளிச்சக்கீரை ஊறுகாய். இதுக்கு தேவையான பொருட்கள் புளிச்சக்கீரை, கடுகு, சீரகம், வெந்தயம், தனி மிளகாய் தூள். இப்போ குக்கர்ல நான் புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல சிறிதளவு ஒரு 100 ml தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும். பாருங்க புளிச்சக்கீரை வெந்துருச்சு. இது வந்து ஒரு கிண்ணத்துக்கு நான் மாத்தி சூடு வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துருக்கேன். சூடு இல்லாமல் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக மாற்றணுங்க. வேறு எதையுமே சேர்க்க வேணால் நீங்கள் புளிச்சக்கீரையை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக மாற்றுங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வறுக்க போகிறோம். இது ரெண்டையும் கடுகையும் வெந்தயத்தையும் தனியாக பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இதை நம்ம பொடி தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், தாளிச்சில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சிறந்த மருத்துவ குணமுடையது இந்த புளிச்சக்கீரை. பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது. இதோட சிறிதளவு தாளிக்க கருகப்பில் போட்டிருக்கோம். போதும், கொஞ்சமாக போட்டாலே போதும். இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வர மிளகாய் தூள், வெறும் தண்ணி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயிலேயே நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை கிளறினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளிச்சக்கீரையோட பேஸ்ட்டு, அதை உடனே இதில் கொட்டி நம்ம கிளறி எடுத்துடணுங்க. இதில் லைட்டாக நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சா புளிச்சக்கீரை பேஸ்ட்டை இதில் கலந்துடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வெந்தால் எண்ணெய் நல்லா திரண்டு வெளியே வருங்க, நல்லா அல்வா மாதிரி வரும். இது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். வச்சாலும் 1 மந்த் ஆனாலும் கெடாதுங்க, நல்லாவே இருக்கும். இதை போட்டு சாதம் போட்டு இந்த சாதத்தில் இந்த புளிச்சக்கீரையை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. அப்படி காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இதில் டைரெக்டாக நீங்கள் மிளகாத்தூளை சேர்க்கக்கூடாது. தனியாக எண்ணெயை ஊற்றி தாளித்து அதில் கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்து, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்து, அந்த எண்ணெய் மிளகாத்தூள் சேர்ந்த கலவையை இதில் ஊற்றி இதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் விட்டோம்னா சுற்றிரும், எண்ணெய் நல்லா திரண்டு வருங்க. பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா வெந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரிப்ரேஷன் முடிய போகுதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு வெளியே வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சைட்லாம் பாருங்கள், நல்லா தெரியுது எண்ணெய். இங்கே பாருங்கள், நான் விலக்கி விட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா வெளியே வருது. அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதோட நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து வச்ச பொடிங்க, இந்த பொடியை நான் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இறக்கி வைக்கும்போது பண்ணால் போதும். இந்த பொடியை போட்டு ஒரு கலரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு வருது. நம்ம ஊருக்கா
கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இந்த ஊறுகாவை ஒரு டைட்டு கண்டெய்னர் ஜாரில் போட்டு வச்சுக்கிங்க, இல்லைன்னா பாட்டிலில் போட்டு வச்சுக்கிங்க. நமக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது 1 or 2 months ஆனாலும் இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாதுங்க, நல்லா டேஸ்டியாக அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கூட மாறாது. என்ன ஊறுகானா சைட் டிஷ் தானே பார்க்குறீங்க, இது சைட் டிஷ் ஊறுகாய் இல்லை, இது மெயின் டிஷ் ஊறுகாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து, சாதத்தில் இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் சுவையான புளிச்சக்கறி ஊறுகாய் ரெடி. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.